பொழுது சொல்லுகிறார், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பார்த்து, நீ வேட்டி கட்டிய ஆணாக இருந்தால், மீசை வைத்த ஆணாக இருந்தால் இதற்கெல்லாம் பதில் சொல் என்று கேட்கிறார். நீங்க எந்த மண்ணில நின்னுகிட்டு இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்மை அழிய வேண்டும், அந்த திமிர் அழிய வேண்டும் என்று சொன்ன பெரியாரின் மண்ணிலே நின்று கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அடுத்து எங்க அண்ணனை பார்த்து நீ கேட்கிற, நீ ஆண்மகனா வேட்டி இருக்கா மீசை இருக்கானா எல்லாம் இருக்கு எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் காலில் விழுந்திருக்கிறார் பதவி வேண்டும் என்பதற்காக? கவர்னரை சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற செய்யக்கூடிய அந்த தைரியம் இருந்த தலைவர் தளபதி அவர்கள். யாருக்காகவும் பயந்ததில்லை, யாரை கண்டும் மிரண்டதில்லை. இங்கே உலகமே பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி என்று சொல்கிறார்களே, அந்த கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதல் குரல் தமிழகத்தின் குரல், தளபதி அவர்களுடைய குரல். எதற்கும் அஞ்சியதில்லை, பின்வாங்கியதில்லை, தன் கொள்கைகளை எதற்காகவும் விட்டு கொடுத்ததில்லை. ஆனா ஆண்மகனா வேட்டி இருக்கா சட்டை இருக்கா என்று அழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமியிடம் கேட்கிறேன், நீங்க காலில் விழுந்த கதையெல்லாம் அத்தனை பேரும் பார்த்தோம். இன்னைக்குதான் அம்மையார் ஜெயலலிதா இங்க இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டில் நிற்கும் பொழுது கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி முதுகலை நிமித்தி பேசுறீங்க, இல்லைன்னா எந்த அளவுக்கு குனிந்து கொண்டு நின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அம்மையார் சசிகலா அவர்கள் உங்களுக்கு பதவி என்று அறிவித்த போது எப்படி அந்த டேபிளுக்கு அடியில மண்புழு போல போனீங்கிறதும், இதுதான் ஆண்மைக்கு அழகா, இதுதான் தைரியத்துக்கு அழகா. ஆண்மைக்கும் வேஷ்டிக்கும் மீசைக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. நீங்க யார் யார் காலில் விழுந்தீங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலில், சசிகலா அவர்களுடைய காலில், இவங்க எல்லாம் வேஷ்டியும் மீசையும் வச்சுக்கிட்டா நின்னாங்க. அப்ப எது போய் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த அம்மா காலில் விழுந்தீங்களா? அதனாலதான் நீங்க காலில் விழுந்த பொழுது சசிகலா, போதும் தம்பி வேணாம், இதுக்கு ரொம்ப ஓவரா 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நடிக்காதன்ற மாதிரி தட்டி கொடுப்பாங்க. இப்படி கேவலமாக ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் இப்படி பேசக்கூடிய நிலை, நான் உன்னே ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் அப்டேட் ஆகும், தப்பில்லை. நீங்க கேட்கிற ஆனா என்ற அந்த கேள்விக்கு பதில் 50,000 ரூபாய் கொடுத்தால் யார் வேண்டும் என்றால் ஆண் பெண்ணாகலாம், பெண் ஆண் ஆகலாம், சர்ஜரி பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் ஒரு பெரிய வீரமா? இப்படி பேசக்கூடிய, நான் மறுபடியும் அவர் பேச்ச கேட்ட பிறகு நான் மனதிலே தளபதி அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லிக் கொண்டேன், இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினீர்களே என்று நான் மனதளவிலே மறுபடியும் அவருக்கு ஒரு அண்ணனாக ஒரு தங்கையாக நான் நன்றி சொல்லிக் கொண்டேன். இப்படிப்பட்ட இழிவுகளை, இப்படிப்பட்ட கீழ்த்தரமான பேச்சுகளை பேசக்கூடியவர்கள் தான் இன்று தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே நம்மிடம் உலாவளம் வர முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை சகோதரிங்க இருக்கீங்க, உங்களை எல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய பேச்சு இல்லையா அது? உங்களுக்கெல்லாம் வீரம் இல்லையா? நான் கேட்கிறேன், எங்க அண்ணனுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. முதலமைச்சர் வேலை இருக்கு, உங்களை மாதிரி வேலையை வெட்டிலாம் இல்லாம வா, எங்க எந்த தெருவுல நெருங்கி நடக்கணும்னு சொல்லுங்க, வாங்க, நான் என்னோட உங்களுக்கு தைரியம் தான் இறங்கி நடங்க. உங்க வேட்பாளரை விரட்டி அடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. உங்க வேட்பாளர் பாவம் தெருவுல இறங்கி ஓட்டு கேட்க முடியல, அப்ப நீங்க இறங்கினீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல எந்த தெருவிலையாவது மக்கள் மறந்து விடவில்லை, எந்த தெருவிலும் நீங்க வந்து தனியா
நான் போவேன். அண்ணன் வேலு போவார், இங்க இருக்கக்கூடிய யார் வேணாலும் போகலாம். அண்ணன் நீதிகேஸ் அவர்கள் எல்லா அமைச்சர்களும் தனியாக நின்று மக்களிடம் பேச முடியும். நீங்க உங்க கட்சிக்காரங்களோட பாதுகாப்பு இல்லாம எங்கேயாவது ஒரு தெருவில் இறங்கி நடந்துட முடியுமா? மக்கள் மறந்துட்டாங்களா? அதனால் இப்படி தோல்வி பயத்திலே தயவு செய்து பிதற்றுவதை நிறுத்தி விடுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இன்னும் மன்னிக்கவில்லை. நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்களை அவர்கள் என்னைக்கும் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க.